தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குவைத்தில் இந்தியரின் குடும்பத்திற்கு உதவுவதற்காக 18 மணி நேரத்தில் 30,390 தினார்கள் நிதி திரட்டப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள தினசரி பத்திரிகையான அல்காபாஸ் முயற்சியின் ஒரு பகுதியான நம அறக்கட்டணத்தின் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு குடிமகனின் வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட இந்தியரான டெலிவரி தொழிலாளி ஷேக் பாஷாவின் குடும்பத்திற்கு நிதி உதவி செய்வதற்கான நன்கொடைகளை சேகரிக்க முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்டது. இந்நிலையில் 18 மணி நேரத்திற்குள் நல்ல இதயமுள்ளவர்கள் செய்த நிதி உதவி சுமார் 30,400 தினார்கள், அதாவது 110,000 அமெரிக்க டாலர்கள் சமம் சேர்த்துள்ளது. பத்திரிகை திட்டமிட்ட இலக்கு 30,000 தினார் என்ற நிலையில் அதை விடவும் அதிகமான நிதி திரண்டுள்ளது. நேற்றைய தினம் பாஷாவின் மரணத்திற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் வாழ்க்கை தொடர்ந்து சிறப்பாக இருக்காது என்று அல்காபாஸ் பத்திரிகை நிபுணர் அலி கஜா விளக்கி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அவரது குடும்பத்திற்கு ஒரே வருமானம் வழங்குபவராக பாஷா இருந்தார் எனவும், தனது குடும்பத்தை அவர் கடந்த 2019 முதல் பார்க்க செல்லவில்லை என்றும், அவருக்கு ஒரு மனைவி மற்றும் 2 மகள்கள் உள்ளனர் எனவும், 10 வயது மற்றும் 8 வயது ஆகிறது எனவும், மேலும் பாஷாவின் தந்தை 1 மாதத்திற்கு முன்புதான் காலமானார் எனவும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த தொண்டு நிறுவனம் நிதி அவரின் இழப்புக்கு ஈடு ஆகாது எனவும், குடும்பத்தின் துன்பத்தை தணிக்கும் என்றுதான் நம்புவதாகவும் இன்று கஜா அவர்கள் மீண்டும் தெரிவித்தார். இந்த செய்தியை படிக்க பார்த்து பாஷா மரணத்தில் எவ்வளோ வேதனை அடைந்தோமோ, அதே போல் அவர் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம்தான். இதுபோல் குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.